இந்த காணொலியை இணைந்து வழங்குவோர் சாய்ரவி, லீகல் அண்ட் டாக்ஸ் அசோசியேட் தாரவி, மும்பை. வணக்கம். மராத்திய மாநிலத்தில் வந்து நீங்க தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது மும்பை சவுத் சென்டர்ல நம்முடைய தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 400,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய காரியம், 30% இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவராக இருக்கனால நிச்சயமாக அவங்க என்னை அட்ராக்ட் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. ஆனால் நான் வந்த நோக்கம் வந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுறதுக்காக தமிழர்களுக்கு எதையாவது ஒன்று நம்ம செய்யணும். கிட்டத்தட்ட 40 வருடமா இந்த தாராவி செய்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 40 வருடமா, அதற்கு முன்னாடி எத்தனை வருடமோ தெரியாது, 40 வருடமா இந்த எப்படி இந்த கிராமம் மாதிரி இருக்கிறதோ அதே போல தான் இன்றைக்கு இருக்கிறது. சரியான சுகாதாரம் இல்லாமல் ஒரு டாய்லெட்டு, இன்னும் காற்றோட்டம் இல்லாத ஒரு வீடுகளில் நம்முடைய ரத்தத்தின் மக்கள் வந்து இப்போ வேதனையோடு இருக்கிறாங்களேங்கிறத பார்த்து இதுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் என்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டெர்லைட்டு இதே மாதிரி பல்வேறு கட்டமான போராட்டங்களை பண்ணியிருக்கிறீங்க. இதில் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் கனி மொழிகிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டு அதனால் அங்கேருந்து வாபஸ் வாங்கினதான் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த அரசியலில் இந்த மாவட்ட தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே திருமதி கனிமொழி தான். எதற்காக என்று சொன்னால், நாங்கள் இந்த கட்சி ஆரம்பித்து 1 வருடம் ஆகுது. அப்போ கட்சியுடைய கொள்கை விளக்கு மாநாடுன்னு சொல்லி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நேருஜி சிறுவர் கலைநகரத்தில் போன ஜூன் 4 தேதி வைத்திருந்தோம். அப்போ அனைத்து கட்சி தலைவர்களையும் நான் சந்தித்து அழைப்புதல் கொடுத்தேன். அப்போ கனிமொழி அம்மையாரையும் நான் சந்தித்தேன். சந்தித்தபோது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், நான் உங்கள் கூட்டத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் தான் இங்கே எம்பி கேண்டிடேட் நிற்க போகிறேன்னு சொன்னோடனே அவங்க முகம் 1, 2, 3ங்கிறதுக்குள்ள சடனாக கருக ஆரம்பிச்சிட்டு, முகம் சுண்ட ஆரம்பிச்சிட்டு. உடனே அப்போ சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஆன்மீக வேலையை பாருங்கள், நாங்கள் எதுக்கு இருக்கோம் என்று என்ன ஒரு டக்குன்னு ஒரு கட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி, ஒரு பிரதான கேள்வி, அதுதான் என்ன இன்னைக்கு களத்தில் இறக்கி விட்டது காரணம். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ நின்று அனுபவம் இருக்கா, கவுன்சிலர் நின்று ஓட்டு எடுத்திருக்கீங்களா, எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்தோடனே 3 சீட்டு கேட்குறீங்க கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு ஆதங்கத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. அப்படி கேள்வி எழுப்பின உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறதா அந்த தொகுதிக்கு நான் எதிர்த்து உங்களுக்கு வேட்பாளராக வருவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், நம்ம எதிர்த்து 2 பேரும் போட்டி போடுவோம் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த அம்மாட்ட பணம் வாங்கிருக்கல. நாங்கள் தூத்துக்குடியில் என்னுடைய மனைவி அருள்மதியை நாங்கள் கேண்டிடேட்டாக நிறுத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 பஸ் நிறையா எங்களுடைய தொண்டர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு பேண்ட் செட்டோடு போனோம். 2:48 தூத்துக்குடி கலெக்டரேட்டுக்கு முன்னாடி போயிட்டோம். பட் அங்கே நின்று எல்லாரையும் வச்சு நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த நேரம் ஒரு துர்ச்செய்தி, இது கனிமொழிக்கு வேண்டியவங்க சொன்னது மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ஐயா இது கடைசி நாள்ங்கிறனால 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 5 மணி வரைக்கும் உண்டா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே நாங்கள் காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே நின்று எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு போலீஸ் அதிகாரி கூட நேரம் முடிய போதா நீங்கள் வெளியே நின்று ஃபோட்டோ எடுக்கல உள்ளே போங்கன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. இதில் தமிழ்நாடையும் இந்த மகாராஷ்டிராவையும் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் அதே போல் கடைசி நாள் 2:40 தான் உள்ளே போனேன். அவங்க கவுண்டவுன் மாதிரி ஸ்பீக்கர் வச்சு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆஃபீஸஸ் 45 நிமிஷம் இருக்குன்னு, 15 நிமிஷம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷம், 4, 2 நிமிஷம்னு சொல்லி கவுண்டவுன் பண்ணி இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, வெளியே உள்ள வாங்க என்று சொல்லிட்டு கடைசியாக 3 மணி இங்கேயும் க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இங்கே நின்றோம், எங்களை உள்ளே போகும்போது 3:01 ஆயிடுச்சு, உங்களை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் கனிமொழிகிட்ட பணம் வாங்கிட்டு நாங்கள் இதை பெண்டிங்கில் வந்தோம். அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல் தான் எப்படியாவது இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது, என் தமிழ் சொந்தங்கள் இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து நான் இந்த தாராபி இந்த சவுத் சென்டரில் வந்து நான் கேண்டிடேட் நிற்கிறேன். அதனால் இது உங்கள்கிட்ட சொன்னது வந்து தவறான ஒரு கருத்து, தவறான தகவல். இப்போ வந்து 800 குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. சிவசேனாக்கா பி டீமாக நீங்கள் செயல்படுறீங்க, அதாவது காங்கிரஸ் வந்து சிறுபான்மையர்கள் ஓட்டை வந்து உங்கள் மூலியமாக பிரிக்க நினைக்கிறாங்க, பிரித்து அது பிரித்து அதுக்கு வந்து யாருக்கு ஆதரவாகும்னு பார்த்தீங்கன்னா சிவசேனாக்கு ஆதரவாகும். ஸோ நாங்கள் இப்படி எடுத்துக்கலாமா, நீங்கள் சிவசேனாவோட பி டீம்னு? நான் சொல்கிறேன்,
என்னுடைய முழு இரத்தமும் என்னுடைய முழு காரியமும் பிஜேபி சிவசேனாவுக்கு அகேன்ஸ்ட். நெவர் டச் வித் பிஜேபி. ஸோ ஹவு டு கோஆபரேட் வித் பிடி. இவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்களுடைய கெட்ட குணமே என்னன்னா, கிறிஸ்டியான்லேருந்து நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன், ஆனால் இந்த கிறிஸ்தவங்களாம் ஒரு கூட்டணி போட்டு என்கிட்ட வந்த பாதிரியார் அவ்வளோதையும் பிரித்தாங்க. முதல் கட்டம் அதில் பிகேடின்னு சொல்லி ஒரு கடலை கடைக்கார் இருக்கார், அவர் பாதிரியார் பாஸ்டராகவும் இருக்கார். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்களுக்கு நிறைய அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எல்லா பாஸ்டரும் சேர்ந்து நாங்கள் ஏக்நாத்தை நிப்பாட்டி நாங்கள் ஜோம் பண்ணிட்டோம், நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் 50 லட்சம் கொடுத்தாலும் நாங்கள் இனி உங்களை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிகேடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக வந்து நிற்கேன், இயேசு கிறிஸ்துவும் அவர் பிறந்த ஊரில் அவர் தலைசாக்கி இடம் கொடுக்கல, அவருடைய பிரதான ஆசாரிகள் தான் பொறாமப்பட்டு அவரை கொலை செஞ்சாங்க, இது இயேசுவுக்கு நடந்தது தான் எனக்கு நடக்க, ஆனால் எனக்கு வருத்தம் கிடையாது, எனக்கு என் தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க என்று நான் சொல்லி வந்தேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த காங்கிரஸ்காரங்க வந்து இதை வந்து துர்பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, எனக்கு முதல்ல வழிவகுத்ததே, எனக்கு முன்மொழிந்ததே காங்கிரஸ்காரங்க தான். ஏன்னா அவங்க என் சொந்தக்காரங்க, என்னுடைய ரிலேஷன்ஸ், அவங்க தான் எனக்கு முன்மொழிஞ்சாங்க. அவங்கள போய் இந்த காங்கிரஸ்காரங்க 4 விலை உயர்ந்த ஷர்ட், ரெடிமேட் ஷர்ட்டை கொடுத்து கொஞ்சம் வெகுமதிகளையும் கொடுத்து, நீங்கள் அவரோட இருக்காதீங்க, அவர்கிட்ட இருந்தீங்கன்னா நம்ம ஓட்டு செதறிடுவோம்னு சொல்லி அவங்க சொல்லி என் கண்ணு முன்னாடி அந்த 4 ஷர்ட்டை நான் பார்த்தேன். அதில் ஆதாரத்தோட பெயர் சொல்ல விரும்பலை, பட் இப்படி வந்து அவங்க பயந்து பயத்தின் நிமித்தமாக இதை சொல்கிறாங்க. என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, அரசியல்வாதிகளை இந்த தடவை நீங்கள் ஏமாற்ற வேண்டும், இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு 30 வருடமாக அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து 40 மாடி அடுக்கு மாடி கட்டிடங்களை கட்டி கல்லூரிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், தம் வாக்களித்த என் தமிழ் சொந்தங்களோ குடிசை வீட்டிலே ஓட்டு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காங்க, இந்த முறை அரசியல் கட்சிகள் டெபாசிட் இழக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆக்ரோஷமான ஒரு பேட்டியாக இருந்துச்சு. தவிர எப்படி நான் பிடிஎம்னா எப்படி நான் பிஜேபியை தாக்கி பேச முடியும், எப்படி நான் சிவசேனாவை தாக்கி பேச முடியும்? நான் என்னுடைய பிரச்சாரமே அரசியல்வாதி நம்ப வேண்டாம், இந்த ஒரு முறை தமிழை நான் உங்கள் வீட்டு பிள்ளையே வந்திருக்கேன், என்ன நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் என்ன செய்ய பாருங்கள், என் ரத்தத்தையும் நான் கொடுக்கற தயாராக இருக்கேன், என் உயிரையே துச்சமாயி வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு கல்லறையை கட்டி வச்சுட்டு என் மக்களை வாழ வைக்கணும் என்பதற்கு வந்திருக்கேன். மொத்த காரணம், எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்னென்னா, ஆன்டி கரப்ஷன். நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு லஞ்சம் கொடுத்து எனக்கு பழக்கம் கிடையாது. நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் எப்பவும் அது ஏஜென்ட் வழியாக தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் போகிறது வழக்கம், நான் ஒரு காலமும் போனது கிடையாது, டைரெக்டாக ஆர்டிஓ போய் பார்ப்பேன், எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எனக்கு இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்று சொன்னால் அவங்க நினைப்பாங்க இது ஏதோ எதுக்கு டைரெக்டாக இவர் வந்து பேசுகிறாரு, இவர் வந்து பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி அவசர அவசரமாக என் கதையை முடிச்சு அனுப்புவாங்க. எந்த கட்டத்துக்கும் நான் லஞ்சம் கொடுத்து இது பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இந்த கிறிஸ்தவங்கள்லாம் பாதிரியார்லாம் சாட்சியாக இருக்க வேண்டியவங்களாம் அசிங்கமாயிட்டாங்க. என்கிட்ட எத்தனையோ பாஸ்டர்மார் பணம் கேட்குறாங்க, எனக்கு கேவலமாக இருக்குது, நானே லஞ்சத்தை எதிர்த்து ஊழலை எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்ணக்கூடிய பாதிரியாரே எங்கள் சபையில் 50 ஓட்டிற்கு ரூபா தருவீங்களா, நாங்கள் 100 ஓட்டிற்கு ரூபா தருவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அவலத்தை வெளியே சொல்ல வெக்கமாக இருக்குது, ஆனாலும் அவங்க திருந்தணுங்கிறக்காக நான் சொல்கிறேன், அவங்கள நான் பகைச்சு சொல்லலை, தவற குற்றத்தை உணர்த்துறேன். என் கூட அன்றைக்கு ஒரு சபா நடத்தினோம், அப்போ நான் என்ன பண்ணேன், தமிழ் உணர்வு ஒரு பாடலை போட்டுட்டு நானும் ஒரு சேரை போட்டு என் பாட்டுக்கு மேலே வெளியே சுற்றி இருக்கிறாலும் வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். தமிழ் மக்களே நீங்கள் ஒற்றுமைப்படுங்க, எந்த கட்சியில் இருந்தாலும் பயப்படாதீங்க, நம்ம எல்லோரும் நம்முடைய பலத்தை காட்டணும்னு சொன்னேன். அப்போ எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இந்த ஊரில் இருப்பாங்க, ஒன்று சிலர் சிவசேனா இருப்பாங்க, சிலர் பிஜேபி இருப்பாங்க, சிலர் காங்கிரஸாக இருப்பாங்க, அவங்க சுற்றிலிருந்து கூட்டமாக பார்க்குறாங்க, சேரில் வந்து உட்கார பயப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்க வந்துட்டு போயிருவீங்க, அந்த காங்கிரஸ்காரங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அவர் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு போயிருவாரு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு காவல்துறையில் ஒரு பிரச்சனைனா நாங்கள் தான் உங்களுக்கு வரணும்னு சொல்லி இப்படி தான் அவங்க மெடிடேட் பண்ணது. அப்போ அதை பயந்து இவங்க உள்ளேந்து உட்காரல. ஆனால் நான் ஊர்வெல்லாம் 6 சட்டமன்ற தொகுதி நான் பிரச்சாரம் தீப்பொறியாக பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இன்னைக்கு நான் திரும்பி 2வது ரவுண்டு போயிட்டு வரும்போது எப்படி தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு மக்களுடைய வரவேற்பு இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு இந்த முன்பின் தெரியாத இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணி இந்த முறை உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லி அனைவரும், இளைஞர்கள் மாத்திரமல்ல வயோதிபர்கள் முதியவர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, அவங்க செய்தாங்க. இதனுடைய தாக்கம் தான் இந்த கேள்வி உங்களை என்னை கேட்க வச்சுட்டு. அதனால் நிச்சயமாக நான் தான் வின் பண்ண போகிறேன்,
இந்த முறை அரசியல் கட்சிக்கு டெபாசிட்டே இழப்பாங்க. இதுதான் என்னுடைய பதில். தமிழர்களின் பிரதிநிதியாக நீங்கள் வர்றதுனால இப்போ நம்ம பாஜக பார்த்து சொல்கிறோம் இது வந்து ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற அதே ஸ்டாண்டை தான் நீங்கள் கிறிஸ்டியானிட்டிலேருந்து எடுக்கீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? கிறிஸ்டியானே பேசவில்லை, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் என் கிறிஸ்தவன் சொல்லி எங்கேயா பேசி ரெக்கார்ட் இருக்கா? என்னுடைய மதவாதமா இல்லையே, என் ஸ்பீச்சில் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க குற்றம் பிடிச்சிருக்க முடியாது. நான் ஒரு மதவாதத்தோட இருக்க மாட்டேன், உண்மையா நெஞ்சத்தோட்டு சொல்றேன். என்ன மதவாதம் கிடையாது, அவரவர் அவரவருக்கு நியமித்த பாதையில போயிட்டே இருப்பாங்க, அது அவருடைய விருப்பம். கடவுளை மறுக்கிறவங்களையும் நான் நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் என் தாய் மக்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் தண்டவாளத்தில் இரண்டு கம்பிகளும் இரண்டு தடங்களும் ஒன்றோடொன்று இணைவதில்லைங்கிறது போல ஆன்மீகத்திற்கு நான் பிஷப். ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஈஸ்டர் ஆராதனை இங்கே தாராவில் ஒரு சர்ச்சில் வந்து நான் பிரசங்கத்தை பண்ணிட்டு தான் இந்த சவுக் சபாவுக்குரிய ஸ்டெப் எடுத்தேன். அப்போ நான் எனக்கு கடவுள் அழைத்த அழைப்பில் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்டு தென் நான் அரசியலுக்குள்ள வந்திருக்கேன். இந்த அரசியலை வந்து நான் வந்து ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வர மாட்டேன், எங்களுடைய ஆன்மீகத்துக்குள்ள இந்த அரசியலை நான் கொண்டு வர மாட்டேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க, ஒரு பாஸ்டரையும் நான் போன் பண்ணி எனக்கு வாக்களிங்க, உங்க சபை மக்களை வாக்களிக்க சொல்லுங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்கவில்லை. நீங்க வேணா கேட்டு பாருங்க, யாராவது சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்க, கிடையவே கிடையாது. எனக்கு தெரியும், என் தமிழ் மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. நிச்சயமா ஒரு அமோக வெற்றியை நான் இந்த பெற்றுக்கொள்வேன். இது பேர் புகழுக்காக இல்லை, முழுக்க முழுக்க தமிழருடைய வளர்ச்சிக்காக. ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒரு சிறந்த கூகுள் நிறுவனத்துக்குரிய சிஇஓ கூட தமிழ்நாட்டை சேர்ந்த பிச்சைங்கிறவர். அப்படி என்றால் கூகுள் தெரியாத உலகத்தில் ஒரு மனிதர் இருக்க மாட்டான். இப்பேற்பட்ட பேர் பெற்றவர்கள் தான் தமிழர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் அத்தனை பிரபலமான தொழிலதிபர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழர்கள். அதுவும் திருநெல்வேலி பகுதியில் இருந்து உயர்ந்தவர் தான் இன்னைக்கு உலகளாவில் பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆகினால நான் என்னுடைய தமிழ் மக்கள் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டுக்களே 30 வருஷமாக இருக்கிறத பார்த்து மனவேதனைப்படுது. இதை நான் நிச்சயமாக மாற்றியே தீர்வேன். எத்தனையோ தமிழ் தமிழ்னு பேசிட்டு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தலைவர்கள் எழுப்புனாங்க. அது எப்படி எழுப்புனாங்க, எதுக்காக எழுப்புனாங்க என்று நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், 100 ரூபாய் கூட இந்த கட்சிக்காக இந்த எலெக்ஷனுக்காக யாரிடமாவது வாங்கினேன் என்று உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒருத்தட்டு கேட்கல, ஒருத்தரும் தானாக வந்து தரவும் இல்லை. என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் என்னுடைய சுய செலவை தான் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய திருச்சபையிலேருந்து ஒரு பைசாவும் எடுத்து இதற்கு நான் செலவழிக்கல. ஏனென்றால் இது என்னுடைய சுயத்தின்படி எனக்கு ஒரு உள்ளான ஆக்கப்பூர்வமான ஒரு உணர்வு என்னென்னா, அப்துல் கலாம்னு ஒரு ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். ஒரு நாளாகிலும் இஸ்லாத்தை குறித்து அவர் பெருமையாய் பேசி நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் மரித்த பிறகு அனைத்து இந்து சகோதரர்கள் கூட அவர்கள் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாலோ இல்லை ஒரு வேற ஒரு கட்சியை ஆரம்பித்தாலோ அந்த கட்சிக்கும் சங்கத்துக்கும் படத்தையே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படத்தை தான் வைக்கிற அளவிற்கு அவர் பெயர் பெற்று விட்டார். இப்பொழுது அந்த இடம் இன்றைய வரைக்கும் அது வெற்றிடமாக இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் தான் என்ன இருக்கிறது. இந்திய வரலாற்று புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும், என்னுடைய சேவைகளை குறித்து இனிவரும் தலைமுறைகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே அவர் 2 சூட்கேஸோடு அவர் அந்த ஜனாதிபதி பதவி விட்டு விலகி வரும்பொழுது வீட்டிற்கு வந்தார். நான் அதைவிட ஒரு பங்கு மேலே 1 சூட்கேஸோடு திரும்பி வர வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். ஆகவே இந்த கட்சிக்குள் யாரையும் நான் பணம் சம்பாதிக்கிற மைண்டோடு இருந்தால் அவர்களை உள்ளே எடுக்க போறது கிடையாது, அவர்களை கேண்டிடேட் நிறுத்த போறது கிடையாது. அதே போல சென்னையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மந்திரி பதவியை கொடுத்தாலும் எம்எல்ஏ பதவியை கொடுத்தாலும் முதலாவது அவர்களிடம் ரிசர்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் கொடுப்பார்கள். அதே போல நானும் பதவி கொடுத்தாலும் ரிசர்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ஏனென்றால் அவர்கள் மூலம் என்னுடைய பெயரோ என்னுடைய இயக்கத்தின் பெயரோ கலங்கம் அடையக்கூடாது என்பதற்காக. ஆகவே என்னுடைய உள்ளான நோக்கம் ஆன்டி கரப்ஷன். ஐ எம் கிரியேட்டிங் ஆன்டி கரப்ஷன் நேஷன். இந்த கரப்ஷனை கொள்றதுக்கு தான், அழிக்கிறதுக்கு தான் நான் ஒரு சேவைக்காக இந்த கட்சி ஆரம்பித்திருக்கணும். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? அமோக வரவேற்பு. நான் ஆச்சரியப்படுறேன், எனக்கு சரியாக ஹிந்தி தெரியாது. இந்த ஹிந்தி தெரியாதுன்னொன்னே எனக்கு கருணாநிதி மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்குது. அதாவது
ஒரு நாட்டில் முக்கியமான லாங்குவேஜ் ஹிந்தியாக இருக்குது. இவர் எப்பவும் இருக்க ஹிந்தி ஒழிப்பு சட்டம் சொல்லி ஹிந்தியை ஒழிச்சு அவர் அவருடைய பிள்ளை பேரெல்லாம் ஹிந்தியை படிச்சுட்டாங்க. நாங்கள் இவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் ஹிந்தி தெரியாமல் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏனென்றால் கலெக்டரேட்டுக்குள்ளே ஆர்வம் கூட இங்கிலீஷ் சரியாக பேச மாட்டேங்கிறாரு. அங்கே உள்ள அதிகாரிகள் யாருக்கும் சரியாக இங்கிலீஷ் தெரியல. அவங்க மராட்டியில் தான் எனக்கு எல்லாமே தராங்க, ஹிந்தியில் கூட தரல. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். சீக்கிரத்தில் ஹிந்தியை தரோவாக எழுத படிக்க பேச ஒரு 3 மாதத்துக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதற்காக நான் தமிழ் வெறுக்கிறவன் இல்லை, தமிழ் தான் என் உயிர் உயிர் உயிர். ஆனாலும் இந்த உலகத்திற்குள் நாம் கடந்து செல்வதற்கு இந்த மொழி ஒரு தடையாக இருக்கிறது. பிரச்சாரத்தில் நான் மிகவும் வேதனைப்பட்டேன். ஒரு பிரிண்டிங் மேட்டர் அடிப்பதற்கு என்னால் தமிழ் அடிக்கிறதுக்கு முடியாத சிச்சுவேஷன் எல்லாமே வந்தது. ஆகவே இந்த தேர்தலில் நான் நிற்பதற்கு காரணமே, இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே, என் தமிழ் மக்களுக்கு நான் உயர்வை கொண்டு வர வேண்டும், கனத்தை கொண்டு வர வேண்டும், மரியாதையை கொண்டு வர வேண்டும், அவர்கள் வாழ்வு சிறந்திருக்க வேண்டும், இளைஞருடைய எதிர்காலம் பெரிய அளவில் உயர்த்தி எல்லாரையும் கோடீஸ்வரராக, அதாவது ஊழல் செய்தல்ல, கடினமாக உழைத்து அவர்களுக்கு முதலீடுகளை வங்கியிலிருந்து பெற்றுக் கொடுத்து தொழிலதிபர் ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக தான் இந்த பகுதியில் நான் வந்து. தமிழ்நாட்டில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டி போடும்? என்னுடைய கட்சி வந்து எத்தனை இடம் அப்படிங்கிறத விட குறைந்தது 45 MLAக்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. உறுதியான நம்பிக்கை 45 MLAக்களை பெற்றுக்கொள்வோம் என்று. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அரசியல் சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல் கூட்டணி வைப்பதா இல்லை கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்பதா என்பதை குறித்து நான் நிதானித்து பிறகு நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆனால் 45 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழ் இந்த கான்செப்டில் வாரீங்க, அப்போ நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது அவரவர் அவரவருடைய இனத்தை நேசிப்பது கட்டாய கடமை, அப்படிப்பட்ட உணர்வு இல்லை என்றால் மனிதர்களே இல்லை என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இப்போ அதற்காக மராட்டியர்களை நான் தவறாக பேசவில்லையே, அவர்கள் நிச்சயமாக அவர்கள் இனத்திற்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் மக்கள் என்று சொல்லும்போது நாம் தமிழர்களுக்காக எதையும் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால்தான் அந்த சமுதாயம் வளரும். அதற்காக மற்றவர்களை நான் நேசிக்கவில்லை என்று சொல்கிறீர்களா? இல்லை, ஐ லவ் மராட்டியன், ஐ லவ் தெலுங்கு பீப்புள், ஐ லவ் இந்தியன், அவர்களையும் நான் நேசிக்கிறோம். ஆனால் என் சமுதாய மக்கள், அதாவது சமுதாயம் என்றால் ஜாதி இல்லை, என் தமிழ் மக்கள் சிறந்து விளங்க வேண்டும். இது ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறது. பெற்றோர் வந்து அடுத்தவங்க பிள்ளை தான் வளரணும், அடுத்தவங்க பிள்ளை தான் பெரிய அளவில் வரணும்னு நினைப்பார்களா? எப்படியாகலும் என் சொத்தை வித்தாகலும் என் பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும், ஒரு கலெக்டருக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புவது தவறு அல்ல அல்லவா? ஆகவே தமிழர்களும் பெயர் பெற்று விளங்க வேண்டும். தமிழர்கள் என்றால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமே தவிர, மற்ற மொழிக்காரர்களை நான் நேசிக்கிறேன், அவளை வெறுக்கவில்லை. அவர்களும் அவருடைய மொழியை வளர்க்கட்டும், அவருடைய இனத்தை வளர்க்கட்டும், தவறில் அது கண்டிப்பாக அப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு இல்லை என்றால் அவர்கள் மனித வம்சத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ நீங்கள் பேசுகிறதும் வந்து லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, தன் மொழி தான் பெருசு அப்படின்ட்டு. இதே மாதிரி வந்து சீமான் அவர்களும் இதை தான் பேசுகிறாரு, நீங்கள் அவரோட கூட்டணி வைப்பீங்களா? ஒருபோதும் சீமானோடு கூட்டணி வைக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் பிறண்டு பிறண்டு பேசுகிறார். நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் நான் ஒரே கோணத்தில் தான் பேசுவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் அவர் பிறண்டு பிறண்டு பேசுகிறார். ஒரு முறை இப்படி பேசுவார், ஒரு முறை இப்படி பேசுவார், ஒரு முறை திராவிடர் என்பார், இன்னொரு பக்கம் தமிழன் என்பார், பச்சை தமிழ் என்பார், ஒரு முறை இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாய் பேசுவார். பிறண்டு பிறண்டு பேசுவதை நாம் எல்லாரும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கோம். அவர் கூட கூட்டணி வைக்கவே மாட்டேன் நிச்சயமா. ஏனென்றால் ஒரு சரியான கருத்து உள்ள நபராக நான் அறியவில்லை. இந்த 5 வருஷம் மோடியோட ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓப்பனா சொல்றேன், இதுல வந்து நான் கிறிஸ்தவத்துக்காக ஒன்றும் அப்படி ஒன்றும் பேசுறதே இல்லை. இந்த விஷயத்துல நான் பேசும்போது பிஜேபி பிடிஎம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் நியூட்ரல் இருந்து பேசுறேன். அதாவது மோடி அவர்கள் வந்து இதுவரைக்கும் கிறிஸ்தவ மதத்தை தாக்கி பேசி நான் கேட்டதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்து மக்கள் கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது. இவர்கள் இந்த பிஜேபி ஆட்சியில் அதிகமாக வக்ரக புத்தியோடு கிறிஸ்தவ தேவாலயங்கள் வந்து தாக்க, வேதாகமத்தை தீயிட்டு கொளுத்த, போதகர்களை திருநீட்டிட்டு அவர்களை சித்திரவதைப்படுத்தி அநேக காரியங்கள் நடந்துவிட்டது.
இது அவர் செய்த காரியம் என்று நான் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய பிஜேபியுடைய ஆட்சி இருக்கிறபடினால் இந்து மக்கள் கட்சி என்று ஒருவர் ஆரம்பித்து அவர் சுய விளம்பரத்திற்காக சுய லாபத்திற்காக இவ்வாறு செய்கிறார். ஆகவே அது நிமித்தம் அது மதவாதம் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் சில நல்லதும் இருக்கிறது, சில கெட்ட காரியங்களும் இருக்கு. அது ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒன்று தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் ஊழல் கட்சி தான். ஊழல் கட்சியில பெரிய கட்சி காங்கிரஸ் தான், அது நான் சொல்லுவேன். பிஜேபியும் ஊழல் செய்யலன்னு சொல்ல முடியாது. கார்பரேட் கம்பெனிக்காக தான் அவருடைய ஆட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நன்மைகளை பெறவில்லை. கார்பரேட் கம்பெனிகள், அதானி போன்ற பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே வேலையை தான் காங்கிரசும் செய்தார்கள். இதே அம்பானி குரூப் தான் காங்கிரஸும் ஆதரிச்சாங்க. அதனால ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டு அரசியல்வாதிகளும் அவர்கள் சுய லாபத்திற்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இது நல்லது கெட்டது இருக்கிறது. சில காரியங்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய மந்திரி சபையை கடினமாக நடத்தி இருக்கிறார். என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் யாராயும் ஒரு மந்திரி ஊழல்ல சிக்கிறீங்கன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி அதிகாரம் பண்ணாரு. இதுவரைக்கும் எதிர்கட்சி ஆகிய காங்கிரஸ் உன்னிப்பாக ஏதாவது ஒரு ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் தேடினாலும் அதிகாரப்பூர்வமாய் அடையாளப்படுத்துகிற அளவிற்கு ஒரு பெரிய ஊழல் நடக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில ஊழல் அதிகமா இருந்துச்சு. இதை சொல்லும் போது பிஜேபிம்பாங்க, நான் வந்து ஊழலுக்கு எதிர்தான், காங்கிரஸ் எனக்கு சாப்பாடு போடல, பிஜேபி எனக்கு சாப்பாடு போடல, எனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை. ஊழலற்ற ஒரு ஆட்சி, மத சார்பற்ற ஒரு ஆட்சி, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, இந்த மூன்று தான் என்னுடைய தீம். இந்த கட்சியினுடைய தீமே அதான். இந்த மூன்றுக்காக நான் பேசுவேன். அதற்காக என்னுடைய மதத்திற்காக என்று சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்கி பேச நான் விரும்பவில்லை. இந்த வேட்பாளர்கள் பட்டியலே வந்து நீங்க காமிச்சிருக்க வந்து சொத்து மதிப்பு மிக மிக எல்லா கேண்டிடேட்டும் அதிகமா இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது உள்ளதை உள்ளதாக தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம். அதாவது என்னுடைய முன்னோர்கள் வந்து கடினமாக உழைத்து சம்பாதித்த சொத்து மதிப்பு அதிகம். ஆகவே அந்த சொத்து மதிப்பை என்னுடைய மகன் பிள்ளை பேரன் சொல்லி என்னுடைய மகனுக்கு அந்த சொத்துக்களை எழுதி வைத்தார்கள். ஆகவே அந்த சொத்துக்களை நான் வெளிப்படையாக காட்டியிருக்கிறேன். ஆகவே இது என்னுடைய கடின உழைப்பு நிமித்தம் எங்கள் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து, என்னுடைய ஊழியத்தை நிமித்தம் சம்பாதித்த நான் காட்டவே இல்லை. ஆகவே என்னுடைய மகன் பெயரில் இவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை நான் காட்டியிருக்கேன். என்னுடைய பெயரில் நாங்கள் உழைத்து சம்பாதித்த அந்த 1.5 ஏக்கர் நிலத்தையும் என்னுடைய வீடையும் தான் நான் காட்டியிருக்கேன். ஆகவே இது போக கார் என்னுடைய இருக்கிறது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே நாங்கள் கார் வைத்திருக்கிறேன். ஏர் கண்டிஷன் வீட்டில் தான் வசதியாக வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய தாயும் தகப்பனும் ஆசிரியர்கள். ஆகவே நாங்கள் வறுமையை நாங்கள் அனுபவித்ததே கிடையாது. என்னுடைய மனைவி குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், அவர்கள் வாழ்ந்து சுகித்த குடும்பம். அதாவது 400 ஏக்கர் நிலத்தை வேட்டையாடுவதற்கென்று வைத்து குதிரையிலே பிரயாணம் பண்ணுவார்களாம். அவர்களுக்கு பின்னாடி பாடிகார்டு போல அந்த ஊர் மக்களும் வந்திருக்காங்க. அதனால அவங்க 5 விவசாய நிலங்கள் எல்லாம் வைத்திருக்காங்க. அது உழைத்து சம்பாதித்ததை தவிர அநியாயமா கொள்ளையடித்து சம்பாதிச்சு சொத்துக்கள், இதை நான் வெளிப்படையாக காட்டியிருக்கிறேன். ஏன் பொய் சொல்ல வேண்டும்? எனக்கு பிரதமர் மோடி 38 லட்சம் தான் சொத்து இருக்குன்னு காட்டியிருக்காரு, அது பொய் என்று நான் சொல்லுகிறேன். இது வதந்தி. அது 38 லட்சம் இன்னைக்கு உள்ள சாதாரண குடிசைவாசிகளே கையில வச்சிருப்பாங்க. அப்படி என்ன, நான் உள்ளதை உள்ளதாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பது எல்லாருக்குள்ளேயும் வேறு ஒன்றி நிற்கிறது. இந்த பீலா பங்களால போய் அந்த ஏழை மக்கள்கிட்ட போய் நான் பேச போகும்போது முதல்ல அவங்க சொன்னாங்க, நாங்க இதுவரைக்கும் நோட்டோவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல 18 ஓட்டு இருக்கு, நாங்க நோட்டோவுக்கு தான் போட்டிருக்கோம், இந்த முறை உங்களுக்கு போடுவோம்னு சொன்னாங்க. இந்த வரவேற்பை பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று புரிகிறது, மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பிஜேபிக்கு வாக்களித்தாலும் அதே காரணம் தான். இந்த காங்கிரசுக்கு வாக்களித்தும் பார்த்து விட்டார்கள், சிவசேனாக்கு வாக்களித்து மக்கள் பார்த்து விட்டார்கள். இந்த 3 கட்சிக்கு வாக்களித்தாலும் இதே நிலைமைதான் மக்களுக்கு ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை. யார் இதை முன்னிறுத்தி நடத்துவார் என்று ஆவலோடு மக்கள் காத்திருந்ததுன்னு பார்க்கிறேன். அதாவது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, மராட்டி மக்களும் யூபி மக்களும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அறிந்திருக்கிறேன். தவிர மற்றபடி ஒரு அமோக வரவேற்பு, அதாவது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் நினைத்தேன் ஒரு 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு கிடைக்கும் என்று தான் நினைத்தேன் ஆரம்பத்தில். அந்த நாள் நெருங்க 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 வரவேற்பை பார்க்கும் பொழுது இந்த சிவசேனாவும் காங்கிரஸும் டெபாசிட் இழந்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. நான் சொன்னதும் அதான், இந்த ஒரு முறை
அவர்கள் இருவரையும் டெபாசிட் இழக்க வைங்கள். தமிழர்கள் மக்கள் என்றால் அவர்கள் இழிச்சவாயன் என்று நினைக்கிறார்கள். கோடி பணங்களை வைத்து அவர்கள் உல்லாசமாக அவர்கள் ஏசி அறையில் இருந்து கொண்டு வாக்கை பெற்றுக் கொள்ளலாம், குறிப்பிட்ட சங்கங்களுக்கு பணங்களை விட்டுவிட்டு வாக்கை பெற்றுவிடலாம் என்று தைரியத்தில் இருக்கிறார்கள். இந்த முறை அது பொய்த்து போக வேண்டும், அவருடைய தந்திரங்கள் எல்லாம் தூள் தூளாக நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பேசி வந்திருக்கிறேன். ஆகவே இந்த முறை நிச்சயமாக தமிழர்கள் மாத்திரமல்ல மொத்த இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் வாக்காளர்களும் மோதிரம் சின்னத்தில் அங்கோட்டி சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்பது என்னுடைய 100% நம்பிக்கை. நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை என்னை அறியாதவர்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அறிவிலையானால் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஒரு முறை மாற்றத்திற்காக இந்த மோதிரம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள். மாற்றத்தை கொண்டு வருவேன். உங்களுக்காக மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து உங்களுக்காக ஒரு வீர மரணம் அடைவேன் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்து நன்றி நன்றி ஐயா. எவ்வளவு நேரம் எங்க கூட நேரம் ஒதுக்கி இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மும்பை தமிழ் மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி.